ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆல் ஆஃப் அஸ் டெட் என்ற ஒரு கொரியன் சீரிஸோட செகண்ட் எபிசோட். போன எபிசோடோட கடைசியில அந்த ஸ்கூல்ல இருக்கிற முக்காவாசி பேருக்கு அந்த வைரஸ் பரவி எல்லாருமே ஜோம்பியா மாறி இருப்பாங்க. அதுல ஒரு ஜோம்பி கிட்ட நம்ம ஆஜோ மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஆரம்பத்துல அந்த வைரஸ் தீவிரமா அந்த ஸ்கூல் ஃபுல்லாவே பரவிக்கிட்டே இருக்கு. ஆனா இது எதுவுமே தெரியாம டீச்சர்ஸ் எல்லாருமே பிரின்சிபல் ரூம்ல இருக்காங்க. அப்போ அந்த பிரின்சிபல் சொல்றான், நம்ம டீச்சர் லீச்சன் அரஸ்ட பத்தியும் அந்த ஹுவான்சுக்கும் நடந்த விஷயத்தை பத்தியும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, இதை நம்மளே சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ மிஸ் பார்க் என்ன பண்றாங்க, நான் உடனே போய் இதை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளில வராங்க. வெளில வந்த பிறகுதான் இவங்க முதல் முதலா ஒரு ஜோம்பியை பாக்குறாங்க. அது நேரா இவங்களை கடிக்க வருது. இவங்களும் எப்படியோ அது கிட்ட இருந்து தப்பிச்சு அங்கிருந்து ஓடிடுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் கேன்டீன்ல ஜோம்பி கிட்ட மாட்டிட்டு இருந்த நம்ம ஆஞ்சோவோ ஜான்சன் எப்படியோ காப்பாத்தி அவளை ஒரு விண்டோ வழியா வெளியே அனுப்பிச்சிடறான். அனுப்பிச்சிட்டு திரும்பி பாக்குறான், பார்த்தா அந்த கேன்டீன் ஃபுல்லா ஒரு போர்க்கள மாதிரி இருக்கு. அதுல அந்த சன்யோங் கேங்க சேர்ந்த குவாமின் என்றவன் அந்த ஜோபிஸ் கூட எப்படியோ சண்டை போட்டு அங்க இருக்கிற ஒரு டேபிள் கடியில போய் ஒழிஞ்சுக்கிறான். நம்ம சாங்சனும் ஆஞ்சோவை கூட்டுகிட்டு கிரவுண்ட் பக்கம் ஓடி வரான். அங்க ஓடி வந்து பார்த்தா அவங்க கிரவுண்ட் ஃபுல்லாவே ஜோம்பிஸா இருக்கு. சரி ஓகேன்னு ஒழிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஜியோக்கும் நம்ராவை கூட்டுகிட்டு ஒளியறதுக்கு ஒரு இடத்தை தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம சாங்சனும் ஆஞ்சோவும் ஒரு கிளாஸ் ரூம் கண்டுபிடிச்சாங்க. அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள ஆல்ரெடி இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த ரூமுக்கு வந்த பிறகு இவங்களுக்கு பின்னாடியே அந்த குண்டன் டேசும் ஓடி வந்து கதவு தட்டுறான். அப்போ அந்த கதவு பிடிச்சிருந்த ஊஞ்சி யார் ராணி வெளியே போன்னு சொல்லி துரத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த குண்டை சொல்றான், டேய் நான் தான் உன்னோட மச்சான், கதவு துறடான்னு. உடனே அந்த ஊஞ்சினும் கதவை திறந்துடுறான். கதவை திறந்து விட்டுட்டு, ஏண்டா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த சமயத்துல போய் மூஞ்சிக்கு பவுடர் போட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த குண்டை, நான் பவுடர்லாம் போடலடா, நான் ஓடி வரும்போது யாரோ என் மூஞ்சில ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து அடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்போதான் ஆஞ்சோ இவனே பார்த்துட்டு இருக்கா, ஏன்னா ஓடி வரும்போது ஆஞ்சோ தான் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து அந்த ஜோம்பிஸ் மேல அடிச்சிருப்பா. இப்போ இந்த ரூம்ல இருக்க யாருக்குமே என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்போதான் நம்ம ஜான்சன் சொல்றான், நம்ம ட்ரெயின் டு பூஷன் படம் பார்த்திருக்கோம்ல, அதுல வர மாதிரி நம்ம ஸ்கூல் ஃபுல்லாவே ஜோம்பிஸா எல்லாரும் மாறிட்டாங்க, இங்க வந்து வெளியில பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் கிட்ட போய் எல்லார்கிட்டையும் காட்டுறான். அப்போ டக்குன்னு அந்த ஜன்னலை திறந்துகிட்டு நம்ம ஜூயோக் நம்ராவை கூட்டுகிட்டு உள்ள வரான். உள்ள வந்த நம்ம ஜூயோக் சொல்றான், நம்மளோட ஸ்கூல் ஃபுல்லாவே எல்லாருமே ஜோம்பிஸா மாறிட்டாங்க, இப்ப நம்மளால எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்றான். அப்படி அங்க கட் பண்ணா இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம லீச்சான ஒரு போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன கேக்குறான்னா, நீ PhD எல்லாம் முடிச்சிருக்கியே, இவ்வளவு படிப்பு படிச்சுட்டு எதுக்காக ஸ்கூல்ல போய் வேலை செய்யற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு லீச்சான் சொல்றான், இந்த மாதிரி வெட்டி கேள்வி எல்லாம் என்கிட்ட கேக்குறத விட்டுட்டு உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன பெண்ணை தனிமைப்படுத்துங்க, அவளால மத்தவங்களுக்கும் வைரஸ் பரவ ஆரம்பிச்சிடும் அப்படின்றான். ஆனா இந்த போலீஸ் அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம, நீ எதுக்காக அந்த பொண்ணை கடத்தின்னு போன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கு லீச்சன் சம்பந்தமே இல்லாம இந்த உலகத்து மேல அவனுக்கு இருக்கிற வெறுப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த போலீஸும், உன் பையனை இவங்களாம் ரேக் பண்ணதால இவங்களை கடத்தி வச்சிட்டியா, உன்னோட பையன் எங்க போனா இப்போ, அவனை நீயே கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு நம்ம லீச்சன், நான் ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றான். அது என்ன கதைனா, நீங்க அடிக்கடி இந்த எலிய பூனை துரத்திட்டு போய் சண்டை போடுறத நீங்க அதிகமா பாத்திருப்பீங்க. அந்த எலியும் தான் ரொம்ப வீக்கா இருக்கும்னு நினைச்சு பூனை கூட சண்டை போடாம ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல அதுக்கு ஓடி ஓடி சலிச்சு போயிடும். அந்த சமயத்துல அந்த எலி திரும்பவும் அந்த பூனைய வெறி கொண்டு தாக்க ஆரம்பிக்கும். அதே உணர்ச்சி மனுஷனுக்குள்ளயும் இருக்கும். ஆனா மனுஷனுக்கு அந்த உணர்வு வரும்போது அவன் உடம்புக்குள்ள ஒரு ஹார்மோன் சுரக்கும் அப்படின்னு அந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இவன் பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறான். இவன் என்ன பண்ணிருப்பான்னா, அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோனை ரிசர்ச் பண்ணி அதை தன்னோட பையனுக்கே இன்ஜெக்ஷனா போட்டு விட்டுருப்பான். ஏன்னா இவன் அடிக்கடி அந்த சன்யோன் கேங் கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கிறதால இவன் திருப்பு அடிக்கணும்ன்றதுக்காக இதை செஞ்சிருப்பான். ஆனா இவனோட கணிப்பு தப்பா போய் அது ஒரு வைரஸா மாறி அவனை ஜோம்பியா மாத்திருக்கும். ஜோம்பியா மாறின தன்னோட பையன் அவனோட அம்மாவையும் கடிச்சு வச்சிருப்பான். சோ அதனால அவங்க அம்மாவும் ஜோம்பியா மாறி இருப்பாங்க. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே அவங்க வீட்டிலே கட்டி போட்டு அந்த வைரஸை தடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி மருந்து அவங்க மேல டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அங்க கட் பண்ணா இந்த பக்கம் முதல் முதல்ல அந்த எலி கடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்த அந்த ஹுவான்சுவை லேப்ல வச்சு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் முழிச்சுக்கிறா. முழிச்சாவில அந்த லேப் அசிஸ்டன்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவ அங்க இருக்கிற எல்லாரையுமே கடிச்சு வச்சிடறா. சோ இப்ப அந்த ஸ்கூல்ல இருந்து வைரஸ் பரவுனது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் அந்த வைரஸ் பரவி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி கடிச்சு ஜோம்பிஸா மாற ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் உடம்பு சரியில்லாம ஸ்கூலை விட்டு வெளில வந்த ஹீசுன்ற பொண்ணு இன்னும் வயித்துல கைய வச்சுக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கா. இவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு ஒன்றும் புரியல. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் ஜஸ்ட் மிஸ்ல இடிக்காம போகுது. அந்த பஸ்ல யார் போறாங்கன்னா அந்த ஸ்கூலோட ஆர்ச்சரி டீம் போயிட்டு இருக்கு. அதுல நம்ம ஹாரின்றவங்க இருக்காங்க. இவங்க யாருன்னா ஸ்கூல்ல இருக்க ஊஜின் என்றவனோட அக்கா. அதனால்தான் அந்த குண்டன் டேசு அவனை அடிக்கடி மச்சா மச்சான்னு கூட்டிட்டு இருப்பான். அப்படி பஸ்ல போயிட்டு இருந்த ஹாரிய எழுந்திரிச்சு நிக்க சொல்லி அந்த பிடி வாத்தியார் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹாரிய நல்லா பாத்துக்கோங்க, இவளை
இவளுக்கு படிப்பும் வராது, இது வரைக்கும் ஒரு மெடல் கூட அடிச்சது கிடையாது, தண்டசோறு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு வழியா பஸ் அவங்க ஸ்கூலுக்கு போயிடுது. ஸ்கூலுக்கு போய் இறங்கி பார்த்தா அங்க ஃபுல்லாவே ஜோம்பிஸா சுத்திட்டு இருக்கு. இவங்க யாருக்குமே ஒன்னும் புரியாம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் கிளாஸ் ரூம்ல இவங்க எல்லாரும் இதை பத்தி வெளியில போலீஸ்க்கு யாருக்காவது சொல்லலாம்னு சொல்லிட்டு போன் தேடுறாங்க. அப்படி ஒரு போன் இவங்களுக்கு கிடைக்குது. எடுத்து பார்த்தா அந்த போன் லாக் ஆயிருக்கு. எப்படி ஓபன் பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாங்சன் அந்த போன் யாரதோ அந்த பொண்ணு ஜோம்பியா மாதிரி வெளியில இருக்கிறத பாக்குறான். உடனே கொடுங்க நம்ம ஃபேஸ் அன்லாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த போன் எடுத்துட்டு போய் அன்லாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா போன் அவ ஜோம்பியா மாறினதால அன்லாக் ஆகவே மாட்டேங்குது. அப்பதான் நம்ம ஆஞ்சோ சொல்றா எமர்ஜென்சி நம்பர் கால் பண்றதுக்கு நம்ம லாக் ஓபன் பண்ண தேவையில்ல, அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம சாங்சனும் போலீஸ்க்கு கால் பண்றான். கால் நேரா கண்ட்ரோல் ரூமுக்கு போகுது. அப்போ அவங்க கிட்ட சாங்சன் சொல்றான் இந்த மாதிரி எங்க ஸ்கூல் ஃபுல்லா ஜோம்பியா பரவிடுச்சு, உடனே எங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட போலீஸ் என்னது ஜோம்பியா சும்மா காமெடி பண்ணாத தம்பி அப்படின்னு சொல்லி இவனைய திட்டுறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆஞ்சோ ஜோம்பின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லி இவனை திட்டிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் போலீஸும் பக்கத்துல இருக்கிற அவங்களோட ஸ்டாஃப் கிட்ட இந்த பசங்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பிராங்க் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கும் கால் வருது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நிறைய பேர் ஜோம்பிஸா மாறிட்டாங்கன்னு. இப்பதான் போலீஸ்க்கு இவங்க சொன்னது உண்மையே புரியுது. நம்ம ஆஞ்சோவா அவன் போனை வாங்கி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி அவங்க அப்பா எங்க இருக்காருன்னு கேக்குறா. அப்போ ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இங்க ஒரு வண்டி கூட கிடையாது, எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டியூட்டிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றானுங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த சமயத்துல லீனா வர ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அதே போல நம்ம நம்ரா கிட்ட போய் நீதானே இந்த கிளாஸ் பிரசிடென்ட், ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்றா. நம்ராவும் எழுந்திருச்சு அவகிட்ட வந்து ஏதாவது பண்ணுன்னு கத்திக்கிட்டே இருக்க, என்ன பண்ணட்டும் நேரா போய் டீச்சர் கிட்ட சொல்லி அவங்களை கூட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு லீனாவும் விடாம யாராவது ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. மத்த பொண்ணுங்களும் எதுக்கு இப்படி பைத்திய மாதிரி கத்துறன்னு சொல்லிட்டு அவ கூட ஆர்கியூ பண்றாங்க. இதை பார்த்த அந்த குவான்சோன்றவன் டோரை புடிச்சிட்டு நின்னுட்டு கொஞ்ச நேரம் சண்டை போடாம இருங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட லீனா குவான்சோவா கெட்ட வார்த்தையிலே திரும்பவும் திட்டான். அதை கேட்ட அவன் கடுப்பாய் டோரை விட்டுட்டு எதுக்காக எப்ப பார்த்தாலும் என்ன கெட்ட வார்த்தையிலே திட்டிட்டு இருக்க அப்படின்னு கிட்ட அடிக்க வரான். அந்த கேப்ல ஒரு டீச்சர் டோரை திறந்துட்டு உள்ள வந்துடுறான். வந்து எல்லாரும் சேர்ந்து உடனே இந்த டோரை திறக்காத மாதிரி பெஞ்ச் எல்லாம் இது முன்னாடி அடுக்குங்க அப்படின்னு சொல்றான். அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெஞ்ச் எல்லாத்தையும் வச்சு டோரை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஆஞ்சோ அந்த டீச்சர் கையில கடிபட்டு இருக்கிறத பாத்துறா. பாத்துட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிடுறான். எல்லாருமே ஷாக் ஆகி நின்றுறாங்க. அப்போ ஐசக் சொல்றான் நீங்க உடனே இந்த ரூம் விட்டு வெளில போயிடுங்க, இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த டீச்சர் எவ்வளவு தைரியம் தான் என்னைய வெளில போக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஆனா அதுக்குள்ள அந்த வைரஸ் முழுசா பரவி அவனை ஜோம்பியா மாறிடுறான். மாறி அங்க இருக்கிற ஒரு பொண்ணை கடிச்சு வச்சிடறான். நம்ம குண்டனும் ஜூயோக்கும் எப்படியோ அவனை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த கேப்ல கடிச்ச அந்த பொண்ணுமே ஜூம்பியா மாறி அங்க இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. உடனே ஜூயோக் சொல்றான் உடனே இந்த கிளாஸ் விட்டு நம்ம வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லி மொத்த பேருமே அந்த கிளாஸ் விட்டு வெளியில ஓடி வராங்க. வெளியில ஓடி வந்தா அங்க எக்கச்சக்கமான ஜோம்பிஸ் இருக்கு. நம்ம குண்டனும் ஒரு பெரிய கதவு எடுத்துட்டு வந்து வச்சு இவங்களை வேற ரூமுக்கு கூட்டிட்டு போறதுக்காக சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜூயோக்கும் அவனுக்கு தெரிஞ்ச கும்ஃபோ வச்சு அந்த ஜோம்பிஸ போட்டு பொழந்துகிட்டு இருக்கான். ஒரு வழியா எல்லாரும் எப்படியோ ஒரு ரூமை கண்டுபிடிச்சி அந்த ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா அந்த ரூம்லயும் விண்டோ எல்லாம் ஓபன்ல கிடக்கு. அந்த விண்டோஸையும் மூடுறதுக்காக அங்க இருக்கிற டேபிள் எல்லாம் வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லீனா கேக்குறா போன் எங்கன்னு. அப்புறம் தான் தெரியுது ஆஞ்சோ வரும்போது அந்த போனை கீழே போட்டு வந்துட்டு இருப்பா. இதை கேட்ட லீனா திரும்பவும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாரையும் திட்டிகிட்டே இருக்கா. நம்ம குவான்ஸும் எதுக்கு இப்போ எல்லாரையும் திட்டுறன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு லீனா எல்லாமே உன்னாலதான், நீ டோரை ஒழுங்கா பிடிச்சிருந்தேன்னா உள்ள வந்திருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையில திட்டுறா. அதை கேட்ட அவன் திரும்ப திரும்ப எதுக்கு என்னைய கெட்ட வார்த்தையில திட்டுறன்னு இவளை அடிக்கிறதுக்கு வரான். மத்த எல்லாரும் தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்போதான் ஆஞ்சோக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஜூயோக்கு இவங்களோட இந்த ரூம்குள்ள வரலன்றது. உடனே அவங்க எல்லார்கிட்டையும் கேக்குறா ஜூயோக்கு எங்கன்னு. அவங்களுக்கும் அவன் எங்க போனான்னு தெரியல. அங்க கட் பண்ணா அப்படியே மாடியில சூசைட் பண்ண போன நம்ம ஊஞ்சி அந்த ஒட்டுமொத்த ஸ்கூலுமே ஜோம்பியா மாறி இருக்கிறத பாக்குறா. பாத்துட்டு அந்த அம்மாஞ்சி கிட்ட சொல்றா இப்போ நம்ம ரெண்டு பேரும் எல்லாரும் தனிச்சு விட்டுட்டாங்க, நம்ம மட்டும்தான் உன்ன ஜோம்பியா மாறாம இருக்கும் போல, அப்படி இருந்தும் இது எனக்கு நரகம் தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாஞ்சி கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் கேன்டீன் டேபிள் கடியில ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க நம்ம குவாமின் அவ பக்கத்துல இருக்கிற பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. வாய மூடிட்டு சத்தம் போடாதன்னு சொல்லி அடக்கி பாக்குறான். ஆனா அவ அழுதுகிட்டே இருக்கா. உடனே என்ன பண்றான், அவளை எட்டி வெளியில உதச்சு அங்க இருக்கிற ஜோம்பி கிட்ட மாட்டி விட்டுறான். அந்த ஜோம்பிஸும் வந்து இவளை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருது. உடனே பக்கத்துல இருக்கிற இன்னொரு பையனை பாக்குறான். பார்த்து நீ சத்தம் போட்டீங்கன்னா அடுத்து நீ தான் சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க கட் பண்ணா பக்கத்து பில்டிங்ல இருக்கிற ஒரு கேர்ள்ஸ் பாத்ரூம்குள்ள ஒரு பொண்ணு உட்காந்து ரிலாக்ஸ்டா தம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இவளோட பேர் தான் மீஜின். இவ இந்த ஸ்கூலோட சீனியர் இயர்ல படிக்கிற ஒரு ரவுடி பொண்ணு. இவ அந்த ஜோம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பாத்ரூம்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கா. இவளுக்கு பக்கத்து பாத்ரூம்லயே ஜுங்சூன்ற ஒரு குண்டனும் அவ கூட ஒரு பொண்ணும் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜுங்சூன் கேக்குறான் இவ்வளவு ரணகலத்திலையும் யார் அது தம் அடிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு. உடனே பக்கத்துல இருந்த மீஜின் நீ முதல்ல கேர்ள்ஸ் பாத்ரூம்ல என்னடா பண்ற வெளியே போடான்னு சொல்லி அவனைய திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போதான் அவன் கூட இருக்கிற பொண்ணு சொல்றா அவ பேரு மீஜின், அவகிட்ட வாய கொடுக்காத, அவ அப்புறம் அசிங்க அசிங்கமா கேப்பா
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, மயக்கமாக வருது அப்படின்னு அந்த குண்டங்கிட்ட சொல்கிறான். ஒன்றும் இல்லை, நம்ம இங்கேருந்து கூடிய சீக்கிரம் போயிடலான்னு சொல்லி அவளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே மீஜின் அங்கேருந்து வெளியில் வந்து கதவு திறந்துட்டு அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை விலக்கி பார்க்குறா. பார்த்தா அவளையும் ஏதோ ஒரு ஜோம்பி கடிச்சிருக்கு, அதனால தான் இப்படி டயர்டாக இருக்கா. உடனே அவனை வெளியே போக சொல்லிட்டு அந்த டோரை எடுத்து லாக் பண்ணிடுறா. லாக் பண்ணிட்டு இந்த பாரு பொண்ணு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ ஜோம்பியாக மாறிடுவ, அதனால வெளியெல்லாம் வராத, அங்கே இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த பொண்ணு ஜூங்ஸு கிட்ட, நான் ஒன்றும் மாறல, என்னை திறந்து விடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் அவளும் ஜோம்பியாக மாறிடுறா. ஜோம்பியாக மாறி வெளியில் வரா. இவங்களும் ஒரு கட்டையை வச்சு அவள் வாயில் சொருவிடுறாங்க. ஆனால் வாயில் சொருவியும் அவள் சாகலை. அப்போ இந்த ஜூன்ஸு கேட்குறான், ஏன் அவள் ஒன்றும் சாகலைன்னு, நம்ம ஏதோ தப்பான இடத்துல குத்திட்டோம் போல இருக்குன்னு ரெண்டு பேரும் அவளை பிடிச்சி சமாளிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹாரி அவன் கூட ஒரு பையனை கூட்டின்னு வந்து ஒரு வம்பை விட்டு அந்த ஜோம்பியை கொன்னுடுறா. கொண்டுட்டு அடுத்தது இவங்களை நோக்கி அம்பை விட பார்க்குறான். அப்போ மீஜின் கெட்ட வார்த்தையிலே திட்டி, நாங்கள் ஒன்றும் மனுஷன் தான், எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறான். அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் மிஸ் பார்க் எப்படியோ தப்பிச்சு ரேடியோ ரூமுக்கு போய் ரேடியோவில் அந்த ஸ்கூலில் இருக்க எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே ஒன்றும் புரியல, அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க, உயிரோடு இருக்கிற யாராவது போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் உங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்க, எனக்கே இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற எல்லாத்தையுமே அங்கங்கே உயிரோடு இருக்கிற கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. இந்த பக்கம் கிளாஸ் ரூம்குள்ளே ஆன்ஜோ ஜூயோ காணாமல் போனதால் சோகத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஐசக் ஜாங்சன் கிட்டே போய், உன்னோட ஃப்ரெண்டு தானே, போய் அவளை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜாங்சன், நான் பண்ணோம், நீ போய் பண்ணுன்னு சொல்லி ஐசக்கே அனுப்பிச்சு விட்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவள் வந்து ஆன்ஜோ கிட்ட, நீ எதுக்கு ரொம்ப சோகமாக இருக்க, ஜூயோக்கு எப்படியும் தப்பிச்சுப்பான், கவலைப்படாத, அது மட்டும் இல்லை நம்ம ஜாங்சனுக்கு உன் மேலே ஏதோ ஃபீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன், அவன் உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஆன்ஜோ, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, அவனுக்கு ஃபீலிங்ஸே சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லி அவள் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அவளோட கை ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு அவகிட்ட சொல்கிறான். அப்படி சொல்லும் போதே நம்ம ஐசக்கு மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. அப்புறம் தான் தெரியுது இவங்க அந்த கிளாஸை விட்டு ஓடி வரும்போது ஒரு ஜோம்பி அவ காலிலே கடிச்சு விட்டுருக்கோம். இது தெரிஞ்ச ஆன்ஜோ, என்னடா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உறைஞ்சி போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஐசக்கும் ஓடி வந்து கண்ணாடியில் பார்க்குறா. பார்த்தா அவளோட கண்ணு எல்லாம் ரெட்டாக மாறிக்கிட்டே இருக்கு. இவளால் சரியாக ஆன்ஜோவை பார்க்கவே முடியல. உடனே ஆன்ஜோவை வந்து கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கா. ஜாங்சன் வந்து உடனே இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து, ஐசக்க நீ தூரமாகவே நில்லு அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்த லீனா, ஐயோ நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஓடினோம்பான்னு சொல்லி அங்கே இருக்கிற டோரை போய் திறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஐசக்கும் முழுசாக ஜோம்பியாக மாறிடுறா. மாறி அங்கே இருக்க எல்லாரையும் கடிக்க வரா. நம்ம ஜாங்சனும் அவள் கூட சண்டை போட்டு அவளை எப்படியோ விண்டோக்கு வெளியில் தூக்கி போட்டுடுறான். ஆனால் நம்ம ஆஞ்சோ அவளை கீழே விழ விடாமல் ஓடி போய் அவள் கையை பிடிச்சி காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி அவளை பார்த்துட்டே இருக்கும்போதே இவளுக்கு இவங்க சின்ன வயசுலேருந்து பழகின எல்லா ஞாபகமுமே இவ கண் முன்னாடி வந்துட்டு போகுது. ஏன்னா ஐசக் தான் இவளுக்கு இருந்த ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனால் நம்ம ஜாங்சன் எப்படியோ ஒரு கட்டை எடுத்து அடித்து அந்த ஐசக்கை கீழே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஆஞ்சோ அப்படியே உறைஞ்சி போய் எதுவுமே பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து மற்ற எல்லாரும் என்ன பேசுறதுனே ஒன்றும் புரியாமல் மொத்த பேரும் அமைதியாகவே இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்மளோட ஜூயோக்கு இன்னொரு ரூமில் ஜூம்பிக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஜாங்சன் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், நம்மளால் இந்த ரூமில் ரொம்ப நேரத்துக்கு ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாது, உடனே நம்ம பாதுகாப்பான ஒரு ரூமை தேடி போயாகணும், அதனால் வெளியில் இருக்க ஒரு ஃபயர் பைப்பை எடுத்து அதை எல்லாரும் இறங்குற மாதிரி முடிச்சு போட்டு ஸ்ட்ராங்காக கட்டி வச்சிடறானுங்க. ஆனால் அந்த பைப்பு தர வரைக்கும் போல கீழே இருக்கிற செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் போகுது. சரி போன வரைக்கும் நம்ம போய் தப்பிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அது வழியாக இறங்கலான்னு முதல்ல இறங்க வரான். அப்போதான் ஆஞ்சோ உறைஞ்சி போய் தனியாக உட்காந்துட்டு இருக்க பார்த்துட்டு, நான் முதல்ல போல, குவான்சு நீ முதல்ல போன்னு சொல்லி அவனை அனுப்புகிறான். அதுக்கு குவான்சு, எதுக்குடா என்ன வச்சே எப்போ பார்த்தாலும் முதல்ல டெஸ்ட் பண்ணுறீங்க, வேணா சாபுத்திரி போட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாரும் நீ தான் லைட் வெயிட்டு போடான்னு சொல்லி அது வழியாக அவனை இறங்க சொல்லிடுறானுங்க. அவனும் ஒரு வழியாக இறங்கி வந்துடுறான். இறங்கி வந்து பார்த்தா அந்த ரூமில் தான் நம்ம மிஸ் பார்க் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு மேலே இருக்க எல்லார்கிட்டையும் சொல்கிறான், இங்கே பார்க் இருக்காங்க, உடனடியாக எல்லாரும் இறங்கி வாங்கன்னு சொல்லி அப்படியே ஒவ்வொருத்தராக இறங்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக நம்ம ஆஞ்சோ மட்டும் எதுவுமே பேசாமல் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஜாங்சனும் போய் அவகிட்ட சொல்கிறான், இங்கே பாரு நம்மளை சுற்றி நிறைய பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க, அதை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருந்தா நம்ம பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு இருந்த ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் மட்டும்தான், எனக்கு பிடிச்ச யாருமே இப்போ இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜாங்சனும், உனக்கு பிடிச்சவங்க இல்லைனா பரவாயில்ல, உன் மேலே பாசம் வச்சிருக்கிறவங்க இருக்காங்கல்ல, உங்கள் அப்பாவை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி அவளையும் கீழே அனுப்பிச்சு வச்சிடறான். கடைசியாக இவன் மட்டும்தான் இருக்கான். இவனும் இறங்கலான்னு சொல்லிட்டு வரும்போது டோரை உடச்சிக்கிட்டு நிறைய ஜோம்பிஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிருது. அதே சமயத்தில் கீழே இருக்கிற நம்ம ஜூயோக்கும் எப்படியோ விண்டோவை உடச்சிட்டு வெளில வந்துடுறான். நம்ம ஜாங்சன் இறங்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துக்கு நிறைய ஜோம்பிஸ் வந்து அவனையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கீழே குதிக்குது. நிறைய ஜோம்பிஸ் வந்து கீழே விழுத பார்த்த மற்ற எல்லாருமே எங்கே ஜாங்சனை காணணும்னு வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி செகண்ட் எபிசோட் முடிஞ்சிருது. தேர்ட் எபிசோடுக்கு நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்க அடுத்த வீடியோவை பாருங்க. நன்றி, பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.